பிதா சுகன் பரிசுத்தாவியின் பேராலே ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எசையா தீர்க்கதரிசி எழுதிய புத்தகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் 46 இறை வார்த்தை 4. உங்கள் முதுமை வரையிலும் நான் அப்படியே இருப்பேன், நரை வயது வரைக்கும் நான் உங்களை சுமப்பேன், உங்களை உருவாக்கிய நானே உங்களை தாங்குவேன், நானே உங்களை சுமப்பேன், நானே விடுவிப்பேன். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவாமாக்கு நன்றி. கிறிஸ்துக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நான் உங்களை ஆசீர்வதிக்கின்றேன். ஆண்டவர் விட்டு சென்ற அந்த உன்னதமான ஆசீர்வாதம் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் உங்கள் பிள்ளைகளோடும் தங்குவதாக. அன்பார்ந்தவர்களே, இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய வார்த்தை என்னவென்றால், உங்கள் முதுமை வரையிலும் நான் அப்படியே இருப்பேன், நரை வயது வரைக்கும் நான் உங்களை சுமப்பேன். பாருங்கள், ஆண்டவராகிய கடவுள் இந்த வார்த்தையின் மூலம் நம்மோடு பேசுகின்றார். நாம் சில நேரங்களில் மனம் உடைந்து போகின்றோம். இது மனிதனுடைய இயல்பு. சில நேரங்களில் நம்முடைய குடும்பத்தில் உள்ள குழப்பம் ஒரு காரணமாய் இருக்கலாம், மற்றவர்களுடைய வார்த்தைகள் ஒரு காரணமாய் இருக்கலாம், சில தடைகள் ஒரு காரணமாய் இருக்கலாம், சாத்தானுடைய செயல்கள் ஒரு காரணமாய் இருக்கலாம், அல்லது பணி செய்கின்ற இடத்தில் இருக்கக்கூடிய தடைகளாய் இருக்கலாம். நம்மோடு கூட பணி செய்கிறவர்கள் நமக்கு எதிராக புரணி பேசி, அவதூறாக பேசி, நம்மளுடைய வாழ்க்கையில் நாம் பெற்றுக்கொண்டிருக்கக்கூடிய சமாதானத்தையும் ஆசீர்வாதத்தையும் கெடுத்து கொண்டு இருக்கலாம். அன்பார்ந்தவர்களே, நம்முடைய தாய் தந்தையரை பார்க்கக்கூடிய வேளையிலே அவர்கள் நமக்காக தன்னுடைய பிள்ளைகளுக்காக இரவும் பகலும் உழைக்கிறார்கள். அநேக கதைகளை நாம் கேள்விப்பட்டு இருக்கின்றோம், நடந்த சம்பவங்களை. இந்த உலகத்திலேயே எவ்வளவோ தாய் தந்தையர்தான் தன்னுடைய பிள்ளைகள் மீது அன்பு செலுத்த முடியும். கடவுள் நம் எல்லோரையும் அன்பு செய்கின்றார். ஆனால் இந்த உலகத்தில் நாம் வாழக்கூடிய நாட்களில் நம்முடைய தாய் தந்தையுடைய அன்பு நம்முடைய வாழ்க்கையில் மிகவும் முக்கியம். ஏனென்றால் தாய் தந்தை இல்லாதவர்களிடம் நாம் கேட்டு பார்த்தோம் என்றால் அந்த தாய் தந்தையரை இழந்த சோகத்தை நம்மோடு பகிர்ந்து கொள்வதை நம்மால் தாங்கிக் கொள்ள முடியாது. தாய் தந்தையர்கள் நம்மோடு இருக்கும் வரை அவர்கள் நமக்கு செய்யக்கூடிய எல்லா செயல்களையும் நாம் மறந்து போய் அவர்களை பற்றி சில நேரங்களில் அவதூறாக நாம் பேசுகின்றோம். அநேக தாய் தந்தைகளை நாம் முதியோர் இல்லங்களில் நாம் பார்க்கின்றோம். ஆனால் ஆண்டவர் இந்த நாளில் என்ன வார்த்தை கொடுக்கிறார் தெரியுமா? உங்கள் முதுமை வரையிலும் நான் உங்களோடு கூட இருப்பேன், உங்களுடைய நரை வயது வரைக்கும் நான் உங்களை சுமப்பேன், ஏனென்றால் நான் உங்களை உருவாக்கியிருக்கிறேன் என்று சொல்லுகின்றார். ஆம் அன்பார்ந்தவர்களே, ஒருவேளை உங்களுடைய பிள்ளைகள் உங்களை கைவிட்டு இருக்கலாம், ஒருவேளை உங்களுடைய உறவினர்கள் உங்களை கைவிட்டு இருக்கலாம், ஒருவேளை உங்களுடைய நண்பர்கள் உங்களை கைவிட்டு இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இந்த நாளில் உறுதியாய் உங்களுக்கு சொல்லுகின்றார், நான் உங்களோடு கூட இருப்பேன், ஏனென்றால் உங்களை உருவாக்கியது நான் தான். எனவே நான் ஒரு பொழுதும் உங்களை விட்டு நான் விலகி போக மாட்டேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கின்றார். நாம் அன்பார்ந்தவர்களே, திருப்பாடல் 71 அதிகாரம் 9 இறை வார்த்தையில் சங்கீத ஆசிரியர் இவ்வாறு சொல்கின்றார், முதிர் வயதில் என்னை தள்ளிவிடாதையும், என் ஆற்றல் குன்றும் நாளில் என்னை கைவிட்ட விடாதையும் என்று தந்தை கடவுளை நோக்கி அவர் இவ்வாறு கதறுகின்றார். ஆம் அன்பார்ந்தவர்களே, தாம் இது ஒரு வல்லமையான அரசர், ஆண்டவரால் திருப்பொழிவு பெற பெற்றவர், ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படைந்து ஆண்டவருடைய கட்டளைகளை கடைபிடித்து பாவத்தில் விழுந்த சூழ்நிலையிலும் கூட அவர் எழுந்து ஆண்டவருக்கு முன்பாக பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொண்டு அவர் மீண்டுமாய் எழுந்து ஜொலித்தார் என்று நாம் பார்க்கின்றோம். ஏனென்றால் ஆண்டவரே அதற்கு சாட்சி சொல்கின்றார், நான் எந்த ஒரு காரியத்தையும் என்னுடைய தாசன் என்னுடைய மகன் தாவீதிடம் நான் மறைக்க மாட்டேன் என்று சொல்கின்றார். அந்த தாவீதுக்குள் மனதுக்குள் ஒரு குழப்பம், ஒருவேளை
எனக்கு முதிர்ந்த வயது ஆகிவிட்டது என்றால் என்னை யார் பார்ப்பார்கள்? ஏனென்றால் என்னுடைய பிள்ளைகளே எனக்கு எதிராக இருக்கிறார்களே என்று மனதுக்குள் ஒரு குழப்பமான சூழ்நிலையில் இவ்வாறு ஆண்டவரை நோக்கி கேட்கின்றார். ஆண்டவரே, ஒருவேளை என்னுடைய முதிர்ந்த வயதில் நான் உயிரோடு இருக்கும் பொழுது என்னை நீர் கைவிட்டு விடாதேயும் என்று ஆண்டவருடைய இரக்கத்திற்காக மன்றாடுகின்றார். ஆம் அன்பார்ந்தவர்களே, தாய் தந்தையர்கள் இந்த நேரத்தில் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கலாம். எவ்வளவு பேர் உண்மையிலேயே நீங்கள் கடவுளை தேடி ஆண்டவரே முதிர்ந்த வயதில் என்னை தள்ளிவிடாதேயும் என்று நீங்கள் ஆண்டவரிடம் ஜெபித்த நாட்கள் உண்டு. அன்பார்ந்தவர்களே, உங்களுடைய பிள்ளைகளுக்காக செல்வங்கள், சொத்துகள், பணம் சேர்த்து வைப்பதை விட்டுவிட்டு கடவுளுடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் சேர்த்து வைக்கும்படியாக நான் உங்களிடம் கேட்டுக்கொள்கின்றேன். ஏனென்றால் இந்த உலகத்தில் மிக பெரிய பாக்கியம் என்னவென்றால் நோய் நொடி இல்லாமல் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நாம் சேர்த்து வைத்து நாம் அதை பெற்றுக்கொண்டு நம்முடைய பிள்ளைகளோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய வேளையிலே அந்த பிள்ளைகள் தலைமுறை தலைமுறையாய் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும். பாருங்கள், நீங்கள் வேலை செய்த இடத்தில் ஏமாற்றின பணத்தை கொண்டு வரலாம், நீங்கள் மற்றவர்களை ஏமாற்றி பல இடங்களை நீங்கள் அபகரித்துக் கொள்ளலாம், நீங்கள் மற்றவர்களுக்கு எதிராக புறம் பேசி அவருடைய பெயர்களை கெடுத்து விடலாம். ஆனால் அது எல்லாம் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வராது. ஒருவேளை அந்த நேரத்தில் அந்த பணம் வரும் பொழுதும் மற்றவர்களை நோக்கி தவறாக பேசக்கூடிய வேளையிலும் நீங்கள் லஞ்சம் வாங்கி அந்த பணத்தை வீட்டுக்கு கொண்டு வரக்கூடிய வேளையில் நீங்கள் அது ஆசீர்வாதம் என்று நினைக்கலாம். ஒருபோதும் இல்லை அன்பார்ந்தவர்களே. அதனால் தான் இந்த நாளை நாம் பார்க்கின்றோம். பிள்ளைகள் தந்தையரை மதிக்காதபடி, பிள்ளைகள் தந்தை மீது அன்பு செலுத்தாதபடி, தாயின் மீது அன்பு செலுத்தாதபடி முதியோர் இல்லங்களில் கொண்டு தள்ளிவிடுகிறார்கள். முதியோர் இல்லத்திற்கு செல்கின்ற தாய் தந்தையருடைய நீங்கள் போய் சந்தித்தீர்கள் என்றால் அவர்கள் அவருடைய வேதனைகளை நம்மிடம் பகிர்ந்து கொள்வார்கள் அன்பார்ந்தவர்களே. ஏனென்றால் அந்த சிறு வயதில் நீங்கள் அந்த தொட்டிலில் இருக்கக்கூடிய வேளையிலே எத்தனையோ தாய்மார்கள் உங்களுடைய கரங்களை பிடித்து அதை பார்த்து எப்பொழுது என் மகன் வளர்வான், எப்பொழுது என் மகள் வளர்வாள், எனக்கு ஆசீர்வாதமாய் இருப்பா என்ற பிஞ்சி கரங்களை பிடித்து அழுத தாய்மார்கள் அநேக பேர் உண்டு. அதை நான் பார்த்தும் இருக்கின்றேன் அன்பார்ந்தவர்களே. அப்படிப்பட்ட தாய் தந்தையர்கள் அவர்கள் முதிர்ந்த வயதில் நீங்கள் கைவிடுவீர்கள் என்றால் நீங்கள் உங்களுடைய தலைமுறைக்கு சாபத்தை சேர்த்து வைக்கிறீர்கள். எனவே ஆண்டவருடைய ஆசீர்வாதம் வேண்டுமே என்றால் நீங்கள் உங்களுடைய தாய் தந்தையர்களை மதிக்க வேண்டும். அதைதான் 10 கட்டளைகளில் ஆண்டவராகிய கடவுள் மோசேக்கு கொடுக்கக்கூடிய வேளையிலே தாய் தந்தையரை மதித்து நடக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார். நாம் பைபிளிலே அநேக இடங்களில் தாய் தந்தைகளை குறித்த வாசகங்களை நாம் வாசிக்கலாம். ஆம் அன்பார்ந்தவர்களே, உங்களை இந்த உலகத்திற்கு அறிமுகப்படுத்தியது உங்களுடைய தாய் தந்தையர்கள். அவர்கள் இல்லை என்றால் நீங்கள் இந்த உலகத்தில் பிறந்திருக்க முடியாது. அவர்கள் இல்லை என்றால் இந்த நாளில் உங்களால் ஆரோக்கியமாக வாழ்ந்திருக்க முடியாது. அவர்கள் இல்லை என்றால் உங்களுக்கு அறிவாற்றலை கொடுத்திருக்க முடியாது. பாருங்கள், இந்த நாள் நீங்கள் படித்து பட்டங்கள் பதவிகள் பெற்று உயர்ந்து கொண்டு இருக்கலாம். அதற்கு காரணம் யார் என்றால் உங்களுடைய தாய் தந்தையர். உங்களுடைய மூதாதையர்கள் செய்த நல்ல காரியங்கள் ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து ஜெபித்து அந்த ஆசீர்வாதத்தை அவர்கள் சேகரித்து வைத்தபடியினால் அந்த ஆசீர்வாதத்தினால் நீங்கள் இருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் மறந்து போய்விடக் கூடாது. அப்படி என்றால் நாம் அதற்கு என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? ஆண்டவருடைய முகத்தை நாம் தேட வேண்டும். உங்களுடைய தாய் தந்தையருக்காக ஜெபிக்க வேண்டும். நோய்வாய்ப்பட்டு இருக்கிறார்களாம், அவர்கள் எழுந்து நடக்க முடியவில்லையாம், அவர்கள் படுக்கையில் இருக்கிறார்களாம், அவர்களுக்கு நீங்கள் ஏதாவது நல்ல காரியங்களை செய்ய வேண்டும். அவர்களை கண்ணின் மணி போல் நீங்கள் பாதுகாத்து அவர்களுடைய தேவைகளை நிறைவு செய்தால் உங்களுடைய எதிர்காலம் ஆசீர்வாதம் மிக்கதா இருக்கும். உங்களுடைய பிள்ளைகளும் உங்களுக்கு அதே வித ஆசீர்வாதத்தை தருவார்கள். அவர்கள் உங்களோடு கூட இருந்து நீங்கள் துன்பப்படக்கூடிய காலங்களில் உங்களுடைய தலை நரைத்து போகக்கூடிய வேளையிலே முதுமையில் அவர்கள் உங்களோடு கூட இருந்து ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொடுப்பார்கள். ஆம் அன்பார்ந்தவர்களை, பாருங்கள் மோசேனுடைய வாழ்க்கையில் மோசேன் ஆண்டவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தபடியினால் ஆண்டவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவர் கொடுத்த எல்லாவற்றையும் நிறைவேற்றி முடித்தபடியினால் அவருடைய கடைசி காலகட்டம் எப்படி இருந்தது தெரியுமா? இணைச்சட்டம் 34:7 வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது. மோசே இறக்கும் போது அவருக்கு வயது 120, அவரது கண்கள் மங்கினதும் இல்லை, அவரது வலிமை குறைந்ததும் இல்லை என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்கின்றது. ஆம் அன்பார்ந்தவர்களே,
நீங்க இந்த நாளில் ஆரோக்கியத்தை இழந்து போயிருக்கிறீர்களோ, உங்களுடைய பார்வை குன்றி போயிருக்கின்றதோ, அது ஒருவேளை நீங்கள் செய்த பாவமாய் இருக்கலாம். அந்த பாவத்திற்கு மனம் மாறாதபடி நீங்கள் இன்னும் வாழ்ந்து கொண்டு இருக்கலாம். ஆண்டவர் இந்த நாளில் உங்களுடைய முதிர்ந்த வயதை கூட்டி கொடுத்திருக்கிறார்களாம் கொடுத்திருக்கிறாரா? நீங்கள் ஆண்டவரிடம் திரும்புங்கள். நீங்கள் செய்த பாவங்களை நினைத்து மன்னிப்பு கேட்டு உங்களுடைய பிள்ளைகளுக்காக ஜெபித்து, குடும்பமாய் இருந்து ஜெபித்து, நீங்கள் இழந்து போன ஆசீர்வாதத்தை நீங்கள் சேகரித்து வையுங்கள். அன்பார்ந்தவர்களே, அன்பார்ந்த தாய் தந்தையர்களே, இதுதான் நீங்கள் சேர்த்து வைக்கக்கூடிய செல்வம். அவ்வாறு நீங்கள் சேர்த்து வைத்தீர்கள் என்றால் முதிர்ந்து போய் இருந்த நேரத்திலும் கூட ஆண்டவர் உங்கள் பொருட்டு எழுந்தேறுவார். ஆண்டவர் உங்களை பாதுகாத்துக் கொள்வார். எனவே இந்த நேரத்திலே நாம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவிடம் நாம் கேட்போம். அவர் தன்னுடைய தந்தைக்கு கீழ்ப்படிந்து இருந்தார். இந்த உலகத்தில் வாழும் பொழுது அன்னை மரியாளுக்கும் புனித சுசேப்பருக்கும் கீழ்ப்படிந்து நடந்து எப்பொழுதும் அவர்கள் கொடுத்த வேலைகளை செய்து முடித்து அவருடைய பணிகாலம் வரக்கூடிய வேலையிலே தந்தை கடவுளுக்கு கீழ்ப்படிந்து வெற்றிகரமாக அந்த பணியை செய்து முடித்து நம்மை சிலுவையின் வழியாக மீட்டு இருக்கின்றார். எனவே இந்த சிலுவை நாதரை நோக்கி நாம் பார்த்து நாம் செய்த பாவங்களுக்காக மனம் வருந்தி இந்த நேரத்திலே மன்னிப்பு கேட்டு அவர் தரக்கூடிய இந்த உன்னதமான ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக் கொள்வோம். இந்த நேரத்தில் நாம் ஜெபிப்போமா? என்னோடு இணைந்து நீங்கள் ஜெபிப்பீர்களா? அன்பார்ந்தவர்களே, நாம் ஜெபிக்கலாம். எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவே, தூயநல் ஆவியே, தந்தையே, இந்த அருமையான காலை பொழுதிற்காமக்கு நன்றி சொல்லி உமை துதித்து உமை ஆராதிக்கிறோம் சுவாமி. இந்த நேரத்திலும் எங்களுக்கு தாயும் தந்தையுமா இருந்து எங்களை வழிநடத்தி கொண்டு இருக்கிறவரே உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறோம். இந்த புதிய நாளிலே எங்களை உமது ஆசீர்வாதத்தினால் நிரப்பிக் கொண்டு இருப்பதற்காமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறோம். ஆண்டவரே, தகப்பனே, நீர் தாவிதோடு கூட இருந்து அவர் உமை நோக்கி செபித்த வேளையிலே ஆண்டவரே அவருடைய குரலை கேட்டு முதிர்ந்த வயதில் கூட அவரை கைவிடாதபடி ஆண்டவரே நீர் அவரை அரவணைத்துக் கொண்டதற்காக நன்றி சொல்லி உமை துதிக்கிறோம். ஆண்டவரே, மோசன் உமை முகமுகமாய் பார்த்த வேளையிலே உமது வல்லமையும் பலத்தையும் அவருடைய முதிர்ந்த வயதிலும் கூட அவரோடு கூட தங்கி இருக்கும்படியாக நீர் செய்து ஆண்டவரே அவருடைய பார்வை குன்றிவிடாதபடி, வலிமை இழந்து போய்விடாதபடி நீர் கூட இருந்து வழி நடத்தியதற்காக நன்றி சொல்லி உமை துதித்து உமை ஆராதிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட உம்முடைய வார்த்தையின் வழியாக நீர் எங்களுக்கு பேசியிருக்கின்றீர். உம்முடைய முதிர்ந்த வயதில் நான் உன்னை கைவிட மாட்டேன். உன்னுடைய தலை நரைத்து போனாலும் கூட நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொல்லியிருக்கின்றேன். அன்பார்ந்த இயேசு சுவாமி, இதோ நற்கருணை நாதராய் எங்கள் நடுவில் இருந்து எங்களுடைய கூக்குரலை நீர் கேட்டுக்கொண்டு இருப்பதற்காக ஸ்தோத்தரிக்கின்றோம். ஆண்டவரே, இந்த நேரத்திலும் கூட இந்த உலகத்தில் அநேக பிள்ளைகள் முதிர்ந்த வயதில் இருக்கிறார்கள் சுவாமி. முதிர்ந்த வயதிலும் தகப்பனே அவர்களுக்கு நீர் துணையாய் இருப்பீர். அவருடைய வாலிப பிரயாணத்தில் அவர்கள் செய்த பாவங்களை நினைவு கூறாதபடி இந்த நாள் முதல் அவருடைய பாவங்கள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து உமது பரிசுத்த இரத்தத்தினால் கழுவி ஆண்டவரே இழந்து போன அந்த ஆன்மீக ஆசீர்வாதத்தை நீர் திரும்ப கொடுக்கும்படியாக செபிக்கிறேன். ஆண்டவரே, அநேக பிள்ளைகள் இந்த முதியோர் இல்லங்களில் உண்டு தகப்பனே. அந்த முதியோர் இல்லத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு நீர் ஆறுதலாய் இருக்கும்படியாக செபிக்கின்றேன். அவர்கள் நினைக்கலாம், நான் எவ்வளவோ பிள்ளை செல்வங்களை நான் இந்த உலகத்திற்கு அருமைப்படுத்தி இருக்கின்றேன். ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தினால் ஆண்டவர் எனக்கு பிள்ளை செல்வத்தை கொடுத்திருந்தார். ஆனால் இந்த நாளினுடைய பிள்ளைகள் என்னை தெருவில் விட்டுவிட்டார்களே. என்னை ஒரு காய்கறிகள் போல், என்னை ஒரு முதியோர் இல்லத்தில் சேர்த்து என்னுடைய பெயரை அவமதித்து விட்டார்களே, என்னை தனிமைப்படுத்தி விட்டார்களே என்கின்ற ஏக்கத்தோடு இருக்கலாம். அன்பார்ந்த இயேசு சுவாமி, நீர் அவர்களோடு கூட இருப்பீராக. யோவான் 14:18 சொன்னீரேன், நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடமாட்டேன், நான் உங்களிடம் திரும்பி வருவேன் என்று வாக்கு கொடுத்தீரேன். ஆண்டவரே, நீர் வாக்கு மாறாத தெய்வம் அல்லவா? ஆண்டவரே, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா முதியோர் இல்லங்களை நீர் அழித்து போடும்படியாகவும் ஆண்டவரே, இந்த முதியோர் இல்லத்தில் இருக்கக்கூடிய அந்த பெரியவர்கள், தாய் தந்தையர்கள், அவருடைய பிள்ளைகளுடைய அரவணைப்புக்குள் கடந்து செல்லும்படியாகவும் உம்மை நோக்கி நான் செபிக்கிறேன். ஆண்டவரே, ஒரு தாய் தந்தையினுடைய வேதனையை நீர் அறிந்திருக்கின்றீர். ஏனென்றால் நீர் இந்த உலகத்தில் வாழக்கூடிய வேளையிலே புனித சுசேப்பர் அன்னை மரியாளுடைய வேதனை நீர் அறிந்தவராய், நீர் சிலுவையில் தொங்கிய வேளையில் கூட அன்னை மரியாளுக்கு பாதுகாப்பாய் புனித யோவானை நீர் கொடுத்தீரேன். அன்ற அன்பார்ந்த இயேசு சுவாமி, இந்த நாளில் பாதுகாப்பற்ற நிலையில் அநேக தாய் தகப்பர்கள் உண்டு தகப்பனே, அவர்களுக்கு நீரே துணையாய் இருப்பீராக. அன்பார்ந்த இயேசு சுவாமி, அநேக பிள்ளைகளுக்கு நீர் தகப்பனாய் இருந்து திக்கற்ற பிள்ளைகளுக்கு நீர் தாயும் தகப்பனுமாய் இருந்து வழிநடத்த வேண்டுமாய் நோக்கி நான்
ஜெபிக்கின்றேன் ஆண்டவரே, இந்த பாவங்கள் சாபங்கள் எல்லாம் அவருடைய பிள்ளைகள் மீது விழுந்து விடாதபடி நீர் அவர்களுக்கு பாவ மன்னிப்பு நிச்சயத்தை கொடுத்து மன மாற்றத்தை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. சிறு வயதில் அவர்கள் பட்ட அந்த கஷ்டங்களை நீர் அவர்களுக்கு ஞாபகப்படுத்தி அவருடைய தாய் தந்தையின் வழியாக நீர் செய்த அந்த உதவிகளை மறந்து போய்விடாதபடி நிறைவான ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படியாக உம்மை நோக்கி நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. திருச்சபைக்காக ஜெபிக்கின்றேன். திருச்சபையில் இருக்கக்கூடிய வயது முதிர்ந்த அருள் சகோதர சகோதரிகள் குருக்கள் ஆயர்களை ஒப்பு கொடுக்கின்றேன். அன்பார்ந்தவர் அன்பார்ந்த இயேசு சுவாமி, அவர்கள் இந்த உலகத்தில் இருந்தும் அது பணியை செய்யக்கூடிய வேளையில் அநேக பேர்கள் அரசியல் நடத்தியிருக்கலாம், பணம் பொருளுக்கு பின்னால் சென்றிருக்கலாம், இந்த நாளிலும் கூட அநேக ஆத்மாக்களை அவர்கள் இழந்து போய் இருக்கலாம். இந்த நேரத்திலும் கூட தகப்பனே, நீர் அவர்களுக்கு துணையாய் இருந்து இந்த முதிர்ந்த வயதில் அவர்கள் இருக்கக்கூடிய அந்த வோல்டேஜ் ஓ முதியோர் இல்லத்தை நீர் புனிதப்படுத்தி அவர்களுக்கு மனமாற்றத்தை கொடுத்து அவருடைய ஆத்மாவை சுத்திகரித்து கொடும்படியாக செபிக்கிறேன் ஆண்டவரே. ஏனென்றால் நீர்தான் அவர்களை தேர்ந்தெடுத்திருக்கின்றீர், நீர்தான் அவர்களை திடப்படுத்தியிருக்கின்றீர். எனவே அவர்களுடைய குரலையும் கேட்டு நீர் பதில் கொடுக்கும்படியாக உம்மை நோக்கி நான் செபிக்கிறேன் சுவாமி. தகப்பனே, பாவியாகிய என் மீது மனம் இறங்கும் சுவாமி. பாவ மன்னிப்பு நிச்சயத்தை கொடும். நான் செய்த பாவங்கள் எல்லாவற்றிலும் இருந்து எனக்கு விடுதலை கொடுத்து ஆண்டவரே, நான் பாவி என்பதை என்னை ஒவ்வொரு நாளிலும் வைத்திருப்பதற்காக நன்றி சொல்லி உம்மை துதிக்கின்றேன். தூய ஆவியின் வல்லமையால் நிரப்பி அடியானை பலப்படுத்தும். அநேக ஆத்துமாக்களை உமது திரு சமூகத்தில் கொண்டு சேர்க்க பரிசுத்த உள்ளத்தை எனக்கு தொடங்க தரும்படியாகவும் ஜெபிக்கின்றேன் ஆண்டவரே. இந்த நேரத்தில் நீர் எங்களுடைய ஜெபங்களை கேட்டிருப்பதற்காக நன்றி. முதியோர் இல்லத்தில் இருக்கக்கூடிய தாய் தந்தையர்களை ஆசீர்வதித்திருப்பதற்காக நன்றி சொல்லி உம்மை துதிக்கின்றோம். மீட்பெறும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கன்னிமரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் எங்கள் நல்ல தந்தையே, ஆமென். அன்பார்ந்தவர்களே, உங்கள் தாய் தந்தைகளை கைவிட்டு விடாதீர்கள். அவர்கள்தான் இந்த உலகத்தில் உங்களுக்கு வாழும் தெய்வம். கடவுளுக்கு அடுத்தபடியாக அவர்களே உங்களுக்கு தெய்வமாக இருக்கிறார்கள். எனவே அவர்களை பற்றி அவதூறாக பேசி அவர்களை நீங்கள் பார்க்காதபடி இருந்தீர்கள் என்றால் அது உங்களுக்கு சாபமே. அவருடைய வார்த்தைகள் சொல்கின்றன. எனவே அவ்வாறு நீங்கள் ஒருவேளை உங்களுடைய தாய் தந்தைகளை முதியோர் இல்லத்தில் சேர்த்திருக்கலாம். அவர்களை வீட்டிற்குள் கூட்டு வாருங்கள். அவர்களோடு சந்தோஷமாய் இருங்கள். அவர்கள் சாகும் தருவாயில் அவர்களோடு கூட இருங்கள். அவர்கள் கொடுக்கக்கூடிய அவர் பேசக்கூடிய வார்த்தைகள் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை தலைமுறை தலைமுறையாக கொடுக்கும். எனவே இந்த நேரத்தில் அந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தரக்கூடிய இந்த விண்ணக ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். எல்லாமல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவி உங்களை ஆசீர்வதித்து உங்களை திடப்படுத்தி உங்களுக்கு இருக்கக்கூடிய பாவ பழக்க வழக்கங்கள் பொறாமைகளில் எல்லாவற்றையும் எடுத்து மாற்றி முதிர்ந்த வயதிலும் உங்களை கைவிடாதபடி பாதுகாத்துக் கொள்வாராக, ஆமீன்.